Hello viewers, welcome to Saradha Creation. In the video pagarthu munnadi epayum pola dhaan namma channel la subscribe pannadavanga subscribe panikonga kudave bell icon ay click panikonga appo dhaan naan podra video regular ah ungalku varum. Hi friends, in the video la na enna solla poren apdigiradha theliva kelunga. Taj Mahal vande Shahjahan kattnadhe kedaiyadhu apdigiradha vande in the video la நான் முழு விளக்கத்தோட உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். முகலாய மன்னர் ஷாஜகானால் தனது காதல் மனைவி மும்தாஜ் நினைவாக கட்டப்பட்ட சமாதி தான் இந்த தாஜ்மஹால் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்பிட்டு வராங்க. ஆனால் அது உண்மையே கிடையாது. முன்னாடி வந்து தாஜ்மஹால் தேஜ்மஹாலயா என்று தான் அழைக்கப்பட்டுருக்கு. இது வந்து ஒரு பழைய சிவன் கோயில் அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தாஜ்மஹால் குறித்து தகவல்கள் அனைத்தும் உலக ஏமாற்றியிருக்குது. தாஜ்மஹால் மும்தாஜின் சமாதி அல்ல, அது புராதன சிவன் கோயில் என்று ஆதாரத்தோட ஒருத்தர் வந்து விளக்கியிருக்கிறாரு. அவர் வந்து வட மாநில ஒரு ஆசிரியர் பேராசிரியர் பிஎன் ஓக். இந்த பிஎன் ஓக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பு தேஜ்மஹாலயா என்கிற பெயரால் தாஜ்மஹால் அழைக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெய்ப்பூர் ராஜா ஜெய்சிங்க்கு சொந்தமாக இருக்கிற சிவாலயத்தை ஷாஜகான் வலுக்கட்டாயமாக பிடுங்கிட்டார்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கு வந்து சான்றா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ஷா நாமா அப்படிங்கிற ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறுல மும்தாஜோட உடம்பை அடங்க பண்ணதுக்குண்டான குறிப்புகளில் இது மிக தெளிவாக சொல்லியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பாத்ஷா நாமா அப்படிங்கிற ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறை ஃபுல்லாக படித்தவங்களுக்கு இது தெரியும். ஆதியில் சிவன் கோயிலாக இருந்ததை கையளிக்க சொல்லி ஷாஜகான் மன்னரால் ஜெய்சிங் ராஜாவிற்கு அனுப்பப்பட்ட இரு ஆணைகள் இன்னமும் பத்திரமாகவே இருக்குது அப்படின்னு பிஎன் ஓக் சொல்கிறாரு. பொதுவாக முகலாய மன்னர்கள் இந்து மன்னர்கள்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிற கோயில்களை பிணங்கள் புதைக்கிறதுக்காக தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, ஹியூமன் அக்பர் எத்மத் உத்தவுலா சப்தர்ஜித் ஆகியோரோட உடல்களே சான்று அப்படின்னு அந்த பேராசிரியர் பிஎன் ஓக் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாஜ்மஹால் என்ற பெயரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாக ஆப்கானிஸ்தான்லேருந்து அல்ஜீரியா வரைக்கும் எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டிலும் மஹால் என்கிற பெயர் வந்து குறிப்பிட்டிருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஷாஜகானோட மனைவி, அதாவது ஷாஜகானோட மனைவி மும்தாஜோட முழு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்தாஜ் உல்ஜாமானி. மும்தாஜின் நினைவாக ஷாஜகான் சமாதி கட்டியிருந்தார் அப்படின்னா மும்தாஜ் என்ற பெயரில் இருந்திருக்கும். ஆனால் இதில் தாஜ் என்பதை மட்டும் நினைவுபடுத்துகிற மாதிரி தாஜ்மஹால் என்கிற பெயர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. தாஜ்மஹாலின் உண்மையான வரலாற்றை மறைத்திட பிற்காலத்தில் புனைக்கப்பட்ட பெயர்தான் மும்தாஜ். ஷாஜகான் காதல் கதை என்கிற நியூயார்க்கை சேர்ந்த பேராசிரியர் மார்வின் மில்லர் அவர்தான் தாஜ்மஹாலின் மாதிரிகளை எடுத்து கார்பரேட்டிங் முறையில் தாஜ்மஹாலின் ஆயுளை கணித்தவர். மில்லரின் கருத்துப்படி தாஜ்மஹாலின் வயது 300க்கும் மேல் இருக்கும். இதையும் பேராசிரியர் ஓக் ஆதாரமாக சொல்கிறாரு. ஐரோப்பிய நாடு முதல் சுற்றுலா பயணியான ஆல்பர்ட் மண்டேலா என்பவர் 1638 ஆம் ஆண்டு, அதாவது மும்தாஜ் இறந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஆக்ரா வந்திருக்கிறாரு. அவரது பயண குறிப்புகளில் ஆக்ரா பற்றி தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. தாஜ்மஹால் கட்டப்படுவது சம்பந்தமான எந்த குறிப்புமே அவரோட பயண குறிப்பில் இல்லை. அதே சமயம் மும்தாஜ் இறந்து 1 வருடத்துக்குள் ஆங்கிலேய பயணியான பீட்டர் மாண்டி ஆக்ரா வந்திருக்கிறாரு. அவரது பயண குறிப்புகளில் தாஜ்மஹாலின் கலைநயம் குறித்து விரிவாக எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இன்று சொல்லப்படுகிற வரலாற்றில்
மும்தாஜ் இறந்து 20 வருடத்திற்கு பிறகல்லவா தாஜ்மஹால் கட்டப்பட்டு இருக்கிறது என்று இப்பிருக்கிற வரலாற்றுலேயும் சொல்கிறாங்க. இதையும் பிஎன் ஓக் வந்து ஒரு ஆதாரமாக சொல்கிறாரு. தாஜ்மஹாலின் பெரும்பகுதி பொதுமக்களுக்காக இன்றளவும் திறந்து விடப்படவில்லை. இதற்கு காரணம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என கூறப்படுகிறது. தாஜ்மஹாலின் உள்ளே தரையில்லாத சிவன் சிலையும் பூஜைக்கு பயன்படுத்துகிற பொருட்களும் இருக்கின்றன என்று அடித்து கூறும் பேராசிரியர் ஓக் தாஜ்மஹாலின் கட்டிட கலை நுட்பங்களை பார்க்கும்போது அனைத்தும் இது ஒரு இந்து கோயிலுக்கு உரியது என்பதை ஐயமே இல்லை என்று பேராசிரியர் பிஎன் ஓக் கூறுகிறார். இத்தனை விவரங்களையும் பேராசிரியர் ஓக் தாஜ்மஹால் உண்மையான வரலாறு என்கிற தலைப்பில் வந்து ஒரு புத்தகமாக கூட வெளியிட்டிருக்கிறாரு. இந்த புத்தகத்தை இந்த புத்தகம் வெளியே வந்துச்சுன்னா பல சர்ச்சைகளை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால இந்த புத்தகத்தை தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவரோட புத்தகம் அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அரசால் தடை செய்யப்பட்டிருக்கு. தாஜ்மஹால் குறித்த உண்மையான விஷயங்கள் வெளிவர வேணும்னா ஐக்கிய நாடுகளின் சபையின் மேற்பார்வையில் சர்வதேச தொல்லியல் நிபுணர்களை கொண்ட ஒரு குழு வந்து தாஜ்மஹாலை முழுசாக ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு பிஎன் ஓக் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்காக பேராசிரியர் பிஎன் ஓக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் அவரோட வாழ்க்கை ஃபுல்லாக போராடி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே இந்த விஷயம் வந்து மர்மமாகவே தான் இருக்குது.